அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்று காலை குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேக தரித்திரம் விலகும் அதாவது நமக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற அந்த கெட்டது அனைத்துமே விலகும் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அதே போல் நம்ம பூஜை அறையில் ஒரு இலையை வைத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை வந்து தீரும் கடன் சுமையால் மிகவும் அவதிப்படுபவர்கள் அனைவருமே இதை செய்து பாருங்கள் கடன் சுமை தீரும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே நமக்கு விநாயகர் நல்ல பலனை கொடுப்பார் பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் இருக்குது அப்படின்னா கட்டமாக போய் வழிபாடு செய்துட்டு வாங்க விநாயகர் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவார் நம்ம விநாயகர் சிலை வாங்க வி வாங்கலைன்னா கூட நம்ம வந்து விநாயகர் படத்திற்கு வந்து நம்ம சிறப்பாக வழிபாடு செஞ்சாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று முக்கியமாக வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படிங்கிற பதிவே நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பொருள் வைத்தாலே போதும் விநாயகருடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் விநாயகருடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா தானம் செய்வது ரொம்ப நல்லது வஸ்திர தானம் செய்வது நமக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வஸ்திர தானம் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும் புண்ணியங்கள் கிடைக்கும் பாவங்கள் விலகி புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்யுங்க காலை அதிகாலை சீக்கிரமாக எழுந்து குளிக்கும் நீரில் இந்த ஒரு பொருள் சேர்த்து குளிச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் கடன் சுமைகள் தீரும் தர்திரம் விலகும் எந்த பொருள் நமக்கு சேர்க்க வேண்டும் அப்படின்னா விநாயகருக்கு உரியமான பொருளை அருகம்புல் சேர்க்க வேண்டும் அருகம்புல் நம்மளுடைய இல்லம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சாலையோரம் நிறைய நமக்கு கிடைக்கும் அதில் கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று அல்லது ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்க பறித்து கொண்டு வரலாம் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சிட்டு அந்த அருகம்புல் போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க இப்போ பெண்களுக்கு குளிக்கிறதில்ல மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க ஆண்களுக்கு அருகாம்புல் மட்டும் போதும் இதை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அந்த தண்ணீரை வந்து குளிங்க உங்களுக்கு இருக்கிற அந்த தேகத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும் ரொம்ப நல்லது இந்த அருகாம்புல் குளியல் வந்து இந்த தண்ணீரை வந்து கொஞ்ச நேரம் அந்த அருகாம்புல் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிக்கணும் அதாவது ஒரு சிறிது நேரம் கழித்து குளிக்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு நம்ம வந்து அருகம்புல் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு ஐந்து டு பத்து நிமிடம் வந்து அருகம்புல் வந்து அந்த பக்கெட்டில் இருக்கணும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் கொஞ்சம் கலந்து குளிப்பது மிக மிக நல்லது அருகம்புல் மஞ்சள் கலந்து கட்டாயமாக இந்த நீரை வந்து குளித்து பாருங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாக நூறு சதவீதம் தீரும் விநாயகர் தீர்த்து வைப்பார் அடுத்ததாக வந்து பூஜ்ய ரயில் பூஜைலாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதிகமாக கடனால் அவதிப்படுபவர்கள் அனைவருமே இதை செய்து பாருங்கள் தீராத கடன் பிரச்சனை இருக்குது என்னால் கடனை வந்து தீர்க்கவே முடியல பெரிய தலைவலியாக இருக்குது நிம்மதியாக ஒரு தூக்கம் வர மாட்டேங்கிது அப்படி இருப்பவர்கள் அனைவருமே இதை செய்து பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று இப்போ நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு பூஜை செய்வதற்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா கூடவே சேர்த்து ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு செம்பு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம சில்வர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பவுலோ இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணம் கூட எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற நல்ல கிண்ணம் புது கிண்ணமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம அன்றாட பழங்குற கிண்ணமாக இல்லாமல் ஒரு புது கிண்ணமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணீர் விட்டுக்கோங்க தண்ணீர் விட்டுட்டு அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கலந்துக்கோங்க ஒரு பச்சை கற்பூரம் துண்டு ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு எருக்கன் இலை இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எருக்கன் பூ எருக்கன் செடி வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் இது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் நிறையா நமக்கு வந்து இந்த எருக்கன் செடி அதிகமாக கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு வந்து நமக்கு விநாயகர் சதுர்த்தி என்று ஸ்பெஷலாகவே நமக்கு இருக்கன் எல்லை அரசு எல்லை மற்றும் எருக்கன் பூ எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு இலை அல்லது இரண்டு இலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த தண்ணீரில் போட்டுருங்க அடுத்ததாக உங்கள் கையில் அருகம்பளம் இருந்தால் அருகம்பளும் ரெண்டு அருகம்புல் அந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் விநாயகரை வணங்கிக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை வந்து எனக்கு மாறணும் எனக்கு இருக்கிற வினைகள் அனைத்துமே தீர வேண்டிய விநாயகா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனம் உருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க அதற்கப்பறம் அந்த தண்ணி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த தண்ணீரை வந்து நிலைவாசலில் தெளித்து விட்டுட்டு உங்களுடைய இல்லத்தில் லைட்டை தெளித்து விட்டுக்கோங்க அந்த இயற்கை நிலை வச்சு லைட்டை தெளித்து விட்டுட்டு மிச்ச நீரை வந்து நீங்கள் வந்து செடிக்கடியில் வந்து விட்டுறிங்க அல்லது கழுப்பிடாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் கடன் பிரச்சினை முதல் முதலாவதாக திருத்து வைக்கும் கடன் அதிகமாக இருக்குது அப்படி இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னு கட்டாயமாக செய்து பாருங்கள் வட்டியே கட்ட முடியல அசல் முடியவே மாட்டேங்குது வட்டியிலே நான் வந்து பல பணத்தை இழக்கிறேன் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இது செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் லோன் அதிகமாக இருக்குது லோன் சீக்கிரமாக கட்ட முடியல அப்படி இருப்பவர்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் விநாயகர் வந்து வினையை திருத்து வைக்கக்கூடியவர் அவர்கிட்ட அந்த அளவுக்கு வல்லமை சக்தி இருக்கு விநாயகர் நினைத்தா நமக்கு இருக்கிற எல்லா வினைகளும் திருத்து வச்சிருவாரு நமக்கு இருக்கிற வினைகள் வந்து முக்கியமாக கடன் சுமைதான் கடன் மற்றும் நோய் நொடி மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா எதிரி பிரச்சனைகளோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விடுறவங்களோ இதுதான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை இது நமக்கு சரியானாலே போதும் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு அமையும் விநாயகர் சிலை வைத்து அன்றையினால் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து வழிபாடு செய்யுங்க அதற்கு ஏற்கன் பூ போட்டு வழிபாடு செய்யுங்க ரொம்ப முக்கியம் அதுதான் செம்பருத்தி பூ கிடைச்சது அப்படின்னா செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செய்யுங்க ஏன்னால் நமக்கு விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான பொருளை தான் வைக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சாப்பாடு பிரியர் மற்றும் அவருக்கு எல்லாத்துலேயுமே பிரியம் அதிகம் அவருக்கு பிடித்ததை நம்ம செய்கிறது அவருக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் நம்ம வந்து செம்பருக்கு அவருக்குரியது ஆனால் ரொம்ப எளிமையானதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி மற்றும் அருகம்புல் எருக்க நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது விநாயகருக்கு அதுதான் பாருங்கமே ரொம்ப பிடிக்குது நம்ம கடையில் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம எல்லாேருமே வீட்டு பக்கத்துலேயும் நமக்கு எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் அதை வைத்தாலே விநாயகரோட அருள் அருள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அந்த எளிமையான கிடைக்கிற பொருளை வைத்து நீங்கள் விநாயகருக்கு வந்து வழிபாடு செய்யுங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப எளிமையான நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா கோலக்கட்டை தான் குளக்கட்டை தான் விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பயர் வகைகளை நம்ம அந்த சுண்டல் வைப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும் பிடித்தமான ஒரு பொருள் சுண்டல் வைப்பதும் மற்றும் குளக்கட்டை வைப்பதும் இந்த பூரணம் பூரணம் சொல்லுவாங்க இல்லையா அதில் கொஞ்சம் அந்த கொலக்கட்டில் நடுவில் வந்து சர்க்கரையை வச்சு வைப்பாங்க இல்லையா அந்த கொலக்கட்டை இதெல்லாம் இவருக்கு மிகவும் பிடித்தமானது இதை வைத்து நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் நமக்கு விநாயகர் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸ்வஸ்தி சின்னம் நாள் வரையணும் நம்முடைய நிலைவா நிலைவாசல் கதவுலேயோ அல்லது பூஜை அறையிலையோ இல்லை அவருக்கு விளக்கு ஏற்றி வைக்கிறீங்க இல்லையா அந்த இலையில் அதாவது வெற்றிலேயோ அல்லது நம்ம இயற்கை நிலையில் கூட ஒரு சொஸ்தி சின்னம் வரைந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து வ வ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ரொம்ப எளிமையான வழிபாடு இந்த வழிபாடு செய்து பாருங்கள் விநாயகர் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் சிலை வைத்து வழிபாடு செய்பவர்கள் மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து வழிபாடு செய்பவர்கள் மூன்றாவது நாள் தான் நம்ம கரைக்க வேண்டும் நீங்கள் அன்று சிலை வாங்குறீங்க அப்படின்னா அன்று தான் நீங்கள் அது கரைக்க வேண்டும் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் கரைச்சிடுங்க மஞ்சள் விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து கரைச்சி அந்த தண்ணீரை வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கடியிலையோ அல்லது செடிக்கடியிலையோ கூட நம்ம விற்றலாம் பக்கத்துல கடல் ஆறு குளம் இது இல்லாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற செடியோ அல்லது பக்கத்தில் இருக்கிற மரத்துலையோ நம்ம வந்து அந்த தண்ணீரை வந்து விற்றணும் ஒரு பக்கெட்டில் வந்து அந்த பிள்ளையரை கரைச்சிட்டா கூட போதும் ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி நிறையா பிடிச்சி வச்சு அதில் அந்த விநாயகரை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது கரைஞ்சிடும் ஏன்னா சிலை வாங்குறது களிமண் தானே சீக்கிரமாக நமக்கு அது வந்து கரைஞ்சிடும் கரைஞ்ச பிறகு அந்த தண்ணியை வந்து ஒரு மரத்துக்கடியில் வெட்டுருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தான் சொல்லியிருக்கேன் விநாயகர் என்று இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் விநாயகர் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுட்டு லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன் நன்றி